ஹாய் ஆல். ஆக்சுவலி அருண் வந்து ஒரு டீட்டெயில்டு ஆல்மோஸ்ட் ப்ரீஃப்னு போட்டிருந்தாலும் அது டீட்டெயில்டாக தான் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹி ஹஸ் கிவன் அ பேக்ரவுண்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி வந்துச்சு, பேக்ரவுண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஹி ஹஸ் கிவன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இப்போ வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான், அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்த ப்ரெசன்டேஷனு. ஓகே, ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா வந்து அதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்கிறேன்னா, ஒரு அதை வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ப்ரீ கோவிட் அது என்ன நிலைமையில் இருந்துச்சு, கோவிட் சிச்சுவேஷனில் அது என்ன நிலைமைக்கு தன்னைத்தானே மாற்றிக்கிச்சு, அப்புறம் போஸ்ட் கோவிடோடைய அவங்களுடைய போஸ்ட் கோவிடுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், இல்லை சேஞ்சஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீ கோவிடில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அருண் ஹாஸ் ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி சொன்னார். என்னென்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நேற்று வந்தது கிடையாது, இட் ஹேஸ் அன் ஹிஸ்ட்ரி. அது வெரி என்ன நிறையா சர்வேஸ் நடந்திருக்கு, நிறையா சர்வீசஸில் அது அதை பற்றின ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில் கம்பெனிஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போகிறதுக்கு தே ஆர் ட்ரையிங் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொன்னார் அப்படிங்கிறது தான். ஸோ இது அது வந்து ஒரு பக்கம். இன்னொன்று ஒரு பக்கம் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அதான் அதே தான் இண்டஸ்ட்ரீஸோடைய பாடிஸ் இண்டஸ்ட்ரியோடைய கலெக்டிவ்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பார்க்குறாங்க, இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறாங்க, தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா வந்து இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிட்டே இருக்கு, அந்த எவால்வ் ஆகும் போது அதை வந்து அப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் எம்ப்ளாயிஸை எப்படி வந்து அவங்க வந்து இது பண்ணணும், வேலை பார்க்க வைக்கணும், மீன்ஸ் கம்பெனிஸை ஒரு ஹப்பா இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருந்து மட்டும் அவங்கள வேலை வாங்காமல் எப்படியெல்லாம் வந்து மாறப்போகுது, அது மாறப்போகுது இந்த சென்ஸ் அவங்க மாற்றணும் அப்படிங்கிறது ஒன்று, இண்டஸ்ட்ரியே ஓவராலாக இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு ஒரு அதை தான் நான் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது தான். ஸோ இது என்னென்னா வந்து ரெண்டு விஷயம், இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து அந்த டேர்மை வந்து உருவாக்குனது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து அந்த டேர்மை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மல்டிப்புள் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. என்னன்னா வந்து ஒன்று இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கும் போது இண்டஸ்ட்ரி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது என்னன்னா வந்து அந்த இண்டஸ்ட்ரி மாறும் போது அந்த ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் என்னவாக போகுது, ஃபியூச்சர் ஜாப்ஸ் எல்லாம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு பேப்பரும் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி மாறப்போகுது, இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பிஃபோர் இண்டஸ்ட்ரி வந்து பிஃபோர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி எப்படி மாறப்போகுது அந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லை, ரைட்டா? ஸோ அப்போ அந்த இண்டஸ்ட்ரி மாறுற அந்த அந்த சேஞ்சஸை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் அப்படிதான். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி மாறுது அப்படின்னா ஒன்று ஐடி ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரி உள் அது உள்ளுக்க மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த வேர்ல்டு மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் ஐடி அண்ட் ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரியோட தாக்கம் என்னவாக இருக்க போகுது, ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியை மாற்ற போகுது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அந்த 4.0 இண்டஸ்ட்ரி 4.0 மெயினாக அவங்க எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா அந்த டிஜிட்டலைசேஷனு ஆட்டோமேஷனு ஏஎம்எல் உடைய தாக்கம், அதே மாதிரியான நியூ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறாங்க, இன்னும் நானோ டெக்னாலஜி வருது, பிளாக்செயின் டெக்னாலஜி வரப்போகுது, நம்ம கிரிப்டோ கரன்சிலாம் எப்பவுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்து ஓவரால் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது இதெல்லாம் தே ஹவ் டன் மெனி சர்வேஸ் அப்படிதான் அந்த அந்த பேப்பரில் நிறைய சர்வேயோடைய ரிசல்ட் தான் அந்த பேப்பர். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய தாக்கம் இருக்க போது டெக்னாலஜி வந்து இண்டஸ்ட்ரியை மாற்ற போகுது, இண்டஸ்ட்ரி இப்போ இயங்கிக்கிட்டு இருக்க தன்மை வந்து மொத்தமாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து அந்த பேப்பருடைய ரிசல்ட்டாக வந்து நிற்கிது. ஸோ அதோடைய ஃபேக்டர்ஸ் தான் நான் இப்போ சொன்னது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 75 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக போகுது, அதே மாதிரி 133 மில்லியன் ஜாப்ஸ் நியூ ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து
இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு 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 இப்ப இப்ப ஒரு எம்ப்ளாய் வந்து நேரா போறாங்க கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ என்னமோ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே வச்சுக்கோங்களேன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போறோம், அவங்க வந்து ஒரு மேனுவல் ஒர்க் பண்றாங்க, எல்லாமே வந்து மொதல் மேனுவலா இருந்துச்சு, அதுக்கடுத்து இது உள்ளுக்கு ஆட்டோமேஷன் அப்படிங்க கொண்டு வரும்போது அந்த மேனுவல் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எம்ப்ளாயுடைய ஜாப் நேச்சர் மொத்தமா மாறி அந்த இடத்துல வேற ஒரு இப்ப எப்படி வந்து நார்மலா வந்து மேனுவல் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல சிஎன்சி ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் அது அதோடைய அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படிங்கறத தான் சொல்றாங்க. ஸோ அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு வேலைத்தன்மை வந்து வேற வேலைத்தன்மையா மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து மோர் இன்டு ஐடி அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் ஆட்டோமேஷன் நான் முதல்ல சொல்லும் போது ரோபோட்டிக்ஸ் வரப்போகுது, ஆட்டோமேஷன் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் தான் ஐடியோட தாக்கம், இதுல வந்து ஐடியோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அது புது வேலை வாய்ப்புகளும் உருவாக போகுது, புது வேலை வாய்ப்பு இன் த சென்ஸ் புது வகையான வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது இன்னொன்று ஒன்று அந்த சர்வேல இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இருக்கிற ஒரு சில வேலைகள் வந்து இல்லாமே போகும், அதெல்லாம் மொத்தமாக வந்து ரீப்ளேஸ் ஆகும் ஆட்டோமேஷனாலேயோ இல்லை வந்து நியூ டெக்னாலஜிஸ்னாலேயோ அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த இப்போ வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ எம்ப்ளாயிஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு நிறையா சங்க்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸை உள்ள எம்ப்ளாய் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த ஒரு சில வேலைகள் வந்து மொத்தமாக வந்து இல்லாமையே போக போகுது. ஸ்கில் செட்டே வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்குரிய ஸ்கில் செட்டே சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அதே பேப்பரில் இன்னொன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கில் செட்டுக்கு ரொம்பவும் வந்து கேப்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் செட்டை வந்து அந்த ஸ்கில் செட்டுக்கு புது ஸ்கில் செட்டுக்கு ஆள் இல்லை, அந்த அளவுக்கு கேப்ஸும் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், அந்த கேப் இருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா அது பின்னாடி நான் ட்ரை டு ஹைலைட் தட், என்னன்னா எந்த இடத்துல அது ஹைலைட் பண்ணுமோ அதை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு, இண்டஸ்ட்ரி மாறுது, அதில் வேலை வாய்ப்பு தன்மை மாறப்போகுது, எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொன்று ஒரு பக்கம் என்னன்னா இண்டிபெண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இண்டிபெண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்றாங்க, ஹியூமன் கிளவுடுன்னு கூட சொல்றாங்க. அந்த இண்டிபெண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தே ஆர் லைக் எந்த கம்பெனிக்கும் அவங்க வந்து டிபெண்ட் கிடையாது. இப்போ அருண் வந்து அவர் எக்ஸாம்பிள் அவர் சொன்னார், அந்த கிக் எக்கானமியை பற்றி சொன்னார், எப்படி ஓலா ஊபர் அவங்கெல்லாம் வந்து நினச்சா வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதை. பட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு நம்மளை மாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா வந்து கம்பெனிஸ் வந்து எல்லா எம்ப்ளாயிஸையும் மொத்தமாக வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாமல் எம்ப்ளாயிஸ் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்து தே கேன் ஒர்க். நான் வந்து ஒர்க்கை வந்து என்ன எப்படி என்ன எல்லாமே நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அந்த அளவுக்கு அதிகமாகி போச்சு. ஸோ நான் ஐ கேன் ஈஸிலி டிஸ்ட்ரிபியூட் த ஒர்க் த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து அந்த இண்டிபெண்ட் ஒர்க்கர்ஸோடைய கவுண்ட் வந்து 2035 இவங்க சொல்லியிருக்காங்க 1 பில்லியன் ஆயிடுவாங்க. அதாவது அதான் லொக்கேஷன் இண்டிபெண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, எந்த இடத்துல இருந்து வேணா நான் வந்து ஒரு கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ இது ஒன்று. இதுல வந்து ஹியூமன் கிளவுட் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹியூமன் கிளவுடும் அதுதான், எந்த இடத்துல இருந்து வேணா ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஹியூமன் கிளவுட் இன்னும் ஒரு இது என்னன்னா நான் எவ்வளோ வேலை பார்க்குறேனோ, ஐ எம் நாட் நான் எந்த ஒரு கம்பெனியை சார்ந்த ஆளும் கிடையாது. இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம சொல்றோம்ல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு அப்படின்னா என்ன வந்து ஒரு டெம்பரவரி ஜாப். ஸோ நான் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது. ஸோ நான் எப்போ எவ்வளோ நாள் வேலை இருக்குமோ அந்த வேலைக்கு ஒரு டெம்பரவரி ஒர்க் இருக்குன்னா அதுக்கு நான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஐ வில் மீன்ஸ் அவங்க அதுக்கடுத்து தே ஆர் நாட் மை எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த ஹியூமன் கிளவுடு அப்படிங்கிறதும் வந்து அந்த கான்செப்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே எலக்ட்ரிசிட்டி பில் மாதிரி வச்சுக்கலாமே, எவ்வளோ நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோமோ நான் அவ்வளோ மட்டும் தான் நம்ம பே பண்ணுவோம். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு நான் எவ்வளோ நான் யூட்டிலைஸ் பண்ணுறேனோ அவ்வளோ மட்டும் தான் பே பண்ணுவேன், யூ ஆர் நாட் மை எம்ப்ளாய். ஸோ இது என்னன்னா வந்து இது மறைமுகமாக திருப்பியும் வந்து அருண் சொன்னது தான், என்னன்னா நம்மளுடைய எம்ப்ளாய் ரைட்ஸுங்கிறது என்ன ஆகும், சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குறியா மாறும். நான்
அப்படிங்கறத அந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போனோம். ஸோ இது வந்து என்னன்னா இந்த ஒயிட் பேப்பர், இந்த பேப்பர் வந்து இட் வாஸ் சப்மிட்டட் இன் 2018. ஆக்சுவலாக வந்து 2012 நினைக்கிறேன், 2012 இருந்தே தே ஆர் கண்டினியூஸ்லி ரிலீஸிங் சம் பேப்பர், கண்டினியூஸ்லி ரிலீஸிங் சம் சர்வேஸ். அதோடைய ஒரு ரிசல்ட்டாக வந்து 2018 நினைக்கிறேன் தே ஹவ் ரிலீஸ்ட் திஸ் பேப்பர். அதை இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டோம், அதாவது வந்து அந்த 2000 அதாவது பேண்டமிக் முன்னாடியே வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்குரிய பாடி, இந்த அதாவது கம்பெனிஸ்க்குரிய பாடி, கம்பெனிஸ்க்குரிய அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம், இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது, அவங்க வந்து தே ஒரு சர்வே நடத்தி அவங்க தே ஆல் தே ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ரிசல்ட்டு அந்த ஒயிட் பேப்பரை, அந்த ஒயிட் பேப்பரை பார்த்து தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒயிட் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி வந்து கம்பெனிஸ்க்கு தே ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் தட், எப்படி இதை நோக்கி நம்ம போகிறது, ஏன்னா கம்பெனி இந்த மாதிரிலாம் வந்து எவால்வ் ஆக போகுது, இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகும்போது அந்த இடத்துல நம்மளை வந்து சர்வே ஆகிறதுக்கு நம்ம எப்படிலாம் மாறணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. அது அந்த டிஸ்கஷனில் தான் வந்து அந்த கிக் எக்கானமி வருது, ரிமோட் ஒர்க்கர்ஸ் வராங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் வராங்க. ஸோ இது அந்த ஒயிட் பேப்பருடைய பேக்ரவுண்ட். ஸோ அதுவும் இல்லாமல் நார்மலாக இண்டஸ்ட்ரி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐடி ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரி வந்து பேண்டமிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஸோ பேண்டமிக் முன்னாடி என்ன அப்படின்னா வந்து இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா, இன் இந்தியாவில் வந்து வி ஹாவ் அ லேபர் லாஸ் அண்ட் குட் லேபர் லாஸ்ன்னு கூட சொல்லலாமே, நிறைய லாஸ் வந்து இட் வாஸ் லைக் ஃபேவர் எம்ப்ளாய்க்கு ஃபேவராக ஏகப்பட்ட லாஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. பட் அந்த லேபர் லாலாம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே கேள்வியாக இருக்குது. நிறைய இந்த லேக் ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னா வந்து வி கேனாட், ஒரு கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து ஈஸியாக வந்து வேலையை விட்டு போ அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் லீகலாக இருக்கிற இது. ஸோ ஆனால் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக சிடிஎஸ் பண்ணாங்க, இன்ஃபோசிஸ் வருஷம் வருஷம் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா தேர் அனௌன்சிங் லைக் லே ஆஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க வாட்ட எம்ப்ளாயிஸை தூக்குறாங்க. லே ஆஃப் அப்படிங்கிற டேர்ம் கரெக்டான டேர்மா, அது பேர் என்ன, லே ஆஃப் தானா இல்லை ரெட்ரெச்மெண்ட், அதுக்கு பேர் ரெட்ரெச்மெண்ட்டும் லீகலாக நடக்குதா, யாருக்கிட்ட அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கினாங்க அத்தனை எம்ப்ளாயிஸ், இப்போ 7000 எம்ப்ளாயிஸை நான் வந்து நான் தூக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஎஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறான் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த லா என்ன சொல்லுது, எத்தனை பேரை தூக்குனா 100 பேருக்கு மேலே நான் வந்து தூக்குறேன் அப்படின்னா வந்து நான் யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லீகல் லாஸை வந்து அவங்க எந்த லெவலில் வந்து கடைபிடிக்கிறாங்க, எந்த லெவலில் வந்து அதோடைய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி அவங்க வந்து எம்ப்ளாயிஸை வந்து அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பேண்டமிக்கு முன்னாடி இருந்தே வந்து லீகல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து கடைபிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், லேபர் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், அதை அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து அதை கண்காணிக்கலை. அதை வந்து நம்மளே போய் அஸ் அ யூனியனாக வி கோ அண்ட் ரெப்ரசன்ட் த எம்ப்ளாயிஸ்னால் வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸும் வந்து இட் வாஸ் நாட் குட் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ சிடிஎஸ் வந்து லே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே வி வென்ட் லேபர் கமிஷனர் பெட்டிஷன் கொடுத்தோம் யுனைட் சார்பாக, லேபர் கமிஷனர் நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் உங்களையும் கூப்பிடுறோம் அப்படின்னாரு. ஆனால் வந்து கம்பெனிஸை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க, என்ன பேசுனாங்கன்னே தெரில. அண்ட் தே ஆர் கிவிங் ஏ ரிப்ளை லைக் சிடி கம்பெனியில் பேசணும், அவங்க மொத்தமாக இதை வந்து இது பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி மீன்ஸ் கம்பெனி வந்து இந்த மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி லேபர் அத்தாரிட்டி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதே கம்பெனி வந்து தே ஆர் நியூஸில் வந்து தே ஆர் அனௌன்சிங் லைக் நாங்கள் இத்தனை பேரை லே ஆஃப் பண்ண போகிறோம், இத்தனை பேரை லே ஆஃப் பண்ணால் இவ்வளோ கோடி லாபம் வரும் எங்களுக்கு, இதுக்கு லே ஆஃப் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவழிக்க போகிறோம், இவ்வளோ செலவழிச்சா இவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எஸ்டிமேஷன்லாம் பண்ணி டீட்டெயில்டாக வந்து தே ஆர் கிவிங் ஏ ஸ்டேட்மெண்ட். பட் இதை லேபர் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் வந்து கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க லேபர் லாஸ் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு பேண்டமிக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயம் வந்து கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த லேபர் லா, அதாவது அவங்க கடைபிடிக்காத லேபர் லா, ஆனால் வந்து அஸ் அ டாக்குமெண்ட்டாக இருக்குது, அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், நாங்கள் அப்போ தான் வந்து இங்கே வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும்,
அவங்க சொல்றதோடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அந்த அந்த ஸ்டேட்மெண்டோடைய அர்த்தம் என்னன்னா வந்து நாங்கள் வந்து ஹையர் அண்ட் ஃபயர் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும், நாங்கள் நினச்சா ஆளை வச்சுக்கலாம், நினச்சா தூக்கலாம், யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் கை வைப்போம், எம்ப்ளாயீஸ்க்குரிய கொடுக்குற சேல்ரி அந்த வேஜஸ் அந்த இதுலலாம் நாங்கள் கை வைப்போம், கான்ட்ராக்ட் லேபர்ஸை நிறையா பேர் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அவங்க நிறையா விஷயங்களை வந்து இதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா வந்து யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்காமல் இருந்தானா எனக்கு நான் ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணலாம். இது என்னென்னா இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா வந்து இட் வில் லீட் அஸ் டு ஸ்லேவரி, அது மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு அந்த கான்செப்டை வந்து மேபி டுமாரோ ஐ திங்க் நாளைக்கு வந்து வெல்கின் வில் டீட்டெயிலாக அதை கவர் பண்ணுவார் மாடர்ன் ஸ்லேவரியை பற்றி. ஸோ ஆனால் வந்து அந்த கம்பெனிஸோடைய குறிக்கோள் என்ன, மீன்ஸ் அவங்க அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அதை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற லேபர்லாகவே வந்து நீங்கள் தளர்க்கணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக கம்பெனிஸ் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த 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 லேபர்லாலாம் அது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட், அது லேபர்லாலாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சது கிடையாது. கவர்மெண்ட் வந்து அது லேபர்லாலாம் வந்து அதுவாக வந்து ஏற்றலாம் கிடையாது. லேபர்லா ஒவ்வொரு லேபர்லாக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு நீங்கள் லேபர்லாலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நிறைய லேபர் லாஸ் வந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து இட் வாஸ் லைக் ஏ ஹியூஜ் ஸ்ட்ரகிள், ஆஃப்டர் ஏ ஹியூஜ் ஸ்ட்ரகிள் வந்து தீஸ் லேபர் லாஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான். நமக்கு எத்தனையோ பேர் அவங்களுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. அப்படி வந்த லேபர் லாவை கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ரிமூவ், நான் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து லாஸ்டில் இருக்கிற கம்பெனிஸ் கிடையாது, ஆல்ரெடி கோடி கோடியாக சம்பாதிச்சிட்ட கம்பெனி. அதே சமயம் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் அவங்க வந்து அதை கூட்டிக்கிறதுக்காக லே ஆஃப் அந்த மாதிரி இல்லீகல் ப்ராக்டிசஸ்லாம் ஈடுபட்டு இருக்க கம்பெனிஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் போஸ்ட் கோவிட், மீன்ஸ் சாரி ப்ரீ கோவிட். கோவிடுக்கு முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரியோட நிலைமை இப்படி இருக்குது. ஆல்ரெடி ஐடி ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரியோட நிலைமை, ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல், ஒழுங்காக லேபர் லாஸ்லாம் வந்து அமுலாகாமல், இருக்கிற லேபர் லாஸை ஒழுங்காக கடைபிடிக்காமல், இதுக்கு வந்து லேபர் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களாம் துணை போய்கிட்டு அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று வந்து ஆல்ரெடி வந்து தே ஆர் பிளானிங் ஃபார் அந்த கிக் எக்கானமி, கிக் ஒர்க்கர்ஸை நிறையா கொண்டு வரணும், உள்ளே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை நிறையா உள்ளே கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரியோடைய தன்மை மாறும் போது அதை பயன்படுத்திட்டு நான் நிறையா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அந்த வழிகளெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டும் அவங்க கிட்ட இருக்குது. அதுதான் வந்து நம்ம அந்த 4.0 ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து அதுதான் டீட்டெயில்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்து வந்து நம்ம வந்து பேண்டமிக் சிச்சுவேஷனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஸோ பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்மளுக்கு ஆல்ரெடி பிசிபியை பற்றி வந்து அருண் சொன்னார், பிசிபி எப்படி வந்துச்சு அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொன்னார். ஸோ பிசிபி அப்படிங்கிற போது இப்போ ஒரு இது வந்து ஒரு ஒரு இந்தியா ஃபுல்லாக பிசிபி அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ சென்னையில் ஃப்ளட் அப்படின்னா வந்து பெங்களூருக்கு மைக்ரேட் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சிட்டிஸ்க்கு மைக்ரேட் பண்ணுவாங்க எம்ப்ளாயிஸை, இல்லை பிஸ்னஸ் கண்டினியூஸாக நடக்கிறதுக்காக வேற எங்கேயாச்சும் ஒரு சிட்டிஸ்லேயே அது மாதிரி இது பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து என்ன நடந்துச்சு பேண்டமிக்கில், மொத்தமாக வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாமே வந்து அஃபெக்ட் ஆச்சு, வேர்ல்டு ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆச்சு, அதனால் எந்த பிஸ்னஸை வேறு எங்கேயும் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு அப்படின்னா வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போக முடிஞ்சிச்சு. மீன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லேப்டாப், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 40 லட்சம் எம்ப்ளாயிஸ்க்கு மேலே வந்து ஐடி ஐடிஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ மேஜர் மோஸ்ட் ஆஃப் தமுக்கு வந்து தே ஹாவ் டிஸ்ட்ரிபியூட்டட் லேப்டாப்ஸ், நிறைய பேருக்கு வந்து கம்ப்யூட்டரே வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் கூர்கான், கூர்கான்ல இருந்து அவங்க ஈரோடுக்கு கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாங்க வித் அலவன்சஸ் ஆஃப் கம்பெனி, இதுக்கெல்லாம் அலவன்ஸ் கொடுத்துருச்சு, ப்ளஸ் இன்டர்நெட்டுக்கு கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கம்பெனியால் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன் பண்ணது அப்படின்னா வந்து அந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கணும் அப்படிங்கிறத பண்ணுச்சு. இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை நான் ஏன் திருப்பியும் ஹைலைட் பண்ணுறோம்னா, அவங்க வந்து செலவழிச்சாங்க, நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம். ஏன்னா அதே பேண்டமிக் சிச்சுவேஷனில் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ஹைலைட் பண்ணுறேன். அந்த கம்பெனியால் எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்க முடிஞ்சு, எல்லாத்துக்கும் சிஸ்டம் கொடுக்க முடிஞ்சு, இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சு, அதே கம்பெனிஸ் வந்து தே ப்ராஃபிட்டும்
இருந்துச்சு அதே கம்பெனிஸ்க்கு வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லா கம்பெனிஸ்க்குமே ப்ராஃபிட் குறைஞ்சிச்சே தவிர ப்ராஃபிட் இல்லாமல் கீழே போச்சு அப்படிங்கிறது கிடையாது. எல்லா கம்பெனியுமே தே ஹாவ் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, என்னோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் நான் ரொம்ப அஃபெக்டாகவும் எதிர்பார்த்தோம் ஆனால் இட் வாஸ் நாட் தட் வாஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து கம்பெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. அப்புறம் என்னன்னா இல்லீகல் ரெட்ரெச்மெண்ட் நடந்துச்சு. இல்லீகல் ரெட்ரெச்மெண்ட்னா ஆல்ரெடி வந்து கம்பெனிஸ் ஒழுங்காக செயல்பட்டு இருக்கும் போதே வந்து லேபர் லாஸை ஒழுங்காக கடைபிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஈவன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, யாரையும் வேலையை விட்டு அனுப்பாதீங்க, ஒழுங்காக சேலரி பே பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியதும் கேட்காம நிறையா கம்பெனிஸ் வந்து பேண்டமிக்கை காரணமாக காட்டி இது மாதிரி ப்ராஃபிட் கம்மியாகுது, எனக்கு பிஸ்னஸ் கம்மியாயிருச்சு அப்படின்றத காரணமாக காட்டி எல்லாரையும் வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. நீங்கள் வேலையை விட்டு தூக்குன மிட் லெவல் கம்பெனிஸ் இல்லை பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேண்டமிக்ல அஃபெக்ட் ஆயிருக்கோன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதை சொல்லலை. தே ஹாவ் இன்னஃப் ப்ராஃபிட், ஈவன் அந்த எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு தூக்குன எம்ப்ளாயிஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கிடையில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லாஸ் லேபர் லாஸை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்குரிய வேலைகளில் இறங்கி தே ஹவ் டன் சம் சேஞ்சஸ் இந்த லேபர் லாஸ். லேபர் லாஸை வந்து 4 கோடாக மாற்றிருக்காங்க. அந்த 4 கோடை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம யுனைட்டுடைய பேஜில் நிறையா பேசியிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து இட் வில் அஃபெக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா பேசிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு அவங்க ரிஃபார்ம் பண்ணுங்கள் ரிஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி கேட்டதை இப்போ வந்து இந்த பேண்டமிக் காரணமாக பேண்டமிக் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து அமல்படுத்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே வந்து இதை எதிர்க்கிறாங்க. எல்லா ட்ரேட் யூனியன்ஸ் எக்ஸப்ட் பிஎம்எஸ், பிஎம்எஸ் வந்து ஒரு பிஜேபி ஆதரவான ஒரு ட்ரேட் யூனியன், அந்த ட்ரேட் யூனியனை தவிர மற்ற எல்லா ட்ரேட் யூனியனுமே வந்து இந்த லேபர் ரிஃபார்ம்ஸுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. இட் ஹேஸ் டு பி டிஸ்கஸ்ட் இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து செவி சாய்க்காமல் அடாவடித்தனமாக வந்து லேபர் லாஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா வந்து பெரிய பிக் கம்பெனிஸ்க்காக, முதலாளிகளுக்காக அப்படிங்கிற அதை வந்து நம்ம நல்லா அந்த முதலாளிகள்லாம் வந்து லாஸில் போகாத முதலாளிகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பேண்டமிக் காலகட்டங்களில். ஸோ இந்த பேண்டமிக் காலகட்டங்களில் இன்னொன்று ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்மளுடைய நிலைமை என்ன, எம்ப்ளாயீஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கணும். என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு பக்கம் கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்டிவிட்டி ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ்ட் அப்படின்னா வந்து ஸோ நான் ஈக்குவலாக வேலை பார்த்த ஆஃபீஸில் இருக்க மாதிரியே வேலை பார்த்தேன்னா ஈக்குவல் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட் அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா வந்து எம்ப்ளாயிஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு ஒர்க் மோர் தேன் 8 hours. அதாவது வந்து அவங்க வந்து நீ வீட்டில் தானே இருக்கிற, நீ வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி ட்ராவலிங் டைம். நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னா 7 மணிக்கு நான் கிளம்பி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு கிடையாது. நீ நைட் 10 மணி வரைக்கும் கூட வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திக்கிட்டு எம்ப்ளாயிஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து 16 hours தான் ஒர்க் பண்ணுறதா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து. நைட்டு 12 o'clock, மார்னிங் 10 o'clock லாகின் பண்ணாங்கன்னா நைட்டு 12 o'clock 1 o'clock அப்படிங்கிற மாதிரி அவங்க தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸும் சரி நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் சரி அதுதான் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் அதிகமாகுது அப்படிங்கிறதுலாம் அதுவும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் இன்னொன்று கம்பெனிஸ் என்ன சொல்லுதுன்னா எம்ப்ளாயிஸ் ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் தேர் ஃபேமிலி அப்படிங்கிறது சொல்லுது. அருண் நல்லா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், அந்த அந்த லைன் வந்து ரொம்ப பிளர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஃபேமிலி அண்டு நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், என்னுடைய ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறார். என்ன தான் நான் வீட்லேயே இருந்தாலும் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஈவினிங் நேரமோ இல்லை நைட்டோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் கம்ப்யூட்டர்ஸில் லேப்டாப்பில் உட்காந்துருக்க ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக எம்ப்ளாயிஸ் வந்து ஃபிசிக்கலி தேஆர் அஃபெக்டட், மென்டலி தேஆர் அஃபெக்டட். இது இதுக்காக தான் வந்து யுனைட்டுடைய அந்த ஒரு
நம்ம டிமாண்ட்ஸே வந்து கொண்டு வந்தது ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற டிமாண்ட்ஸை வந்து வி ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் மார்ச் ஏப்ரல் மேலேருந்தே வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பிகாஸ் கீழேருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி லைக் எங்களுக்கு இனஃப் டைம் இல்லை வீட்டோட ஸ்பெண்ட் பண்ணவோ இல்லை வந்து வீட்டில் இருக்கவங்கிற தான் பேர் அப்படிங்கிறது தான். ஸோ ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறது ஒரு டிமாண்டாகவே நம்ம வந்து கொண்டு வந்தது காரணம் அது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது பேண்டமிக் சிச்சுவேஷனில் என்னென்ன நடந்துச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து போஸ்ட் பேண்டமிக் மீன்ஸ் போஸ்ட் கோவிட். ஸோ அது போஸ்ட் கோவிட் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீ கோவிட் நம்ம பார்த்துட்டோம், கோவிட் சிச்சுவேஷனில் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். போஸ்ட் கோவிட் அப்படிங்கும் போது அருண்ணே மென்ஷன் பண்ணார் ஏப்ரல்லாம் ஒரு தெளிவான ஒரு இது வந்துடும் எந்த அளவுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசியை எப்படிலாம் மாற்ற போகிறாங்க. நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அதான் போஸ்ட் கோவிட் வந்து என்ன என்ன நிலைமை அப்படிங்கிறது ஏப்ரலுக்கு மேலே தெரியும் அப்படிங்கிறது அருணும் சொன்னார். ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற பிளான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக். இது வந்து இட்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஐடியா. இது அந்த எக்ஸிஸ்டிங் ஐடியா என்னன்னா வந்து நான் வந்து ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது, நான் எந்த அளவுக்கு வந்து அதை கிக் எக்கானமியா கிக் ஒர்க்கர்ஸாக மாற்றணும், எந்த அளவுக்கு வந்து நான் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதெல்லாம் வச்சு நான் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸோட பாடி எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு முடிவுடைய இதுதான். என்னன்னா அவங்க வந்து அதை எப்போ எதிர்பார்த்தாங்கன்னா இட் வில் ஹேப்பன் அட் 2025 ஆர் மோர் தென் ஆஃப்டர் 2025 அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் இந்த பேண்டமிக்னால இந்த இப்படி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்னால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சே தவிர மற்றபடி அந்த வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு அந்த அதில் சொல்லியிருக்கேன். அந்த டிஸ்டப்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்கிற டிஸ்டப்ஷன்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் வந்து ஆட்டோமேஷன் எங்கெங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ அவங்க வந்து தே ஹேட் அ லாங் டைம் பிளான் மாதிரி வச்சுக்கோங்க. 2025 இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டைஸ் பண்ணணும், ஆட்டோமேஷன் பண்ணணும், ரோபோட்டிக்ஸ் இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருந்த பிளான்லாம் சடனாக வந்து கோவிடை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அந்த கோவிடு அந்த காலகட்டங்களில் அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த 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 தன்மையே வந்து மொத்தமாக போஸ்ட் கோவிடில் உடனே மாறப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டடோட சீக்கிரமாக நடக்கப்போகுது அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது அது பயங்கரமாக அவங்க ஹைலைட் பண்ணுறது என்னென்னா டெக்னாலஜி தான் வந்து இந்த கோவிட் காலகட்டங்களில் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி மிகவும் பெரிய உதவி பண்ணுச்சா அப்படிங்கிறது அது மறுக்க முடியாத உண்மை தான். ஆனால் வந்து இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கம்பெனிஸ் ஒன்று ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது, வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. அந்த அப்போ கம்பெனிஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது அதில் இருக்கிற வேலை தன்மைகள் எல்லாம் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா அதுதான் அதோடைய ரிசல்ட்டை தான் நம்ம வந்து இப்போ வந்து கம்பெனிஸ் டிசிஎஸாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணுறது என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்கள் ஃப்ளெஜ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது, ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயீஸ் உடைய நிலைமை என்ன ஆக போகுது, என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதே ஆர் கோயிங் டு ரெக்ரூட்டு, மீன்ஸ் பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்க போகுதா, இல்லை நான் மீன்ஸ் அந்த ஒரு சில எம்ப்ளாய் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ரிசைன் பண்ணிட்டு போகும்போது அந்த பொசிஷனில் வந்து திருப்பி ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய் தான் எடுக்கிறாங்களா இல்லை அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இட்ஸ் தேர் ஐடியா, இது 2018 அந்த அந்த ஒயிட் பேப்பரில் தேர் ஐடியா அப்படின்னு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் அவங்க ஆல்ரெடி வகுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அந்த கிக் எக்கானமி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும், அது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் வந்து அதுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து எப்படி வந்து
நம்ம நம்மளை தயார்படுத்திக்க போறோம் அப்படின்னு அருண் வந்து சொன்னாரு கடைசியா முடிக்கும் போது. யுனைட் அஸ் அ யூனியனா வந்து வி ஹாவ் சர்டைன் டிமாண்ட்ஸ் அப்படின்னாரு. என்னன்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் ஒன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற சிச்சுவேஷன். அதே சமயம் இந்த லீகல் ரிஃபார்ம்ஸ் நாஸ்காம் தே ஹாவ் கிவன் அ ப்ரொபோசல் டு த கவர்மெண்ட் என்னென்னலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அஸ் அ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு என்னென்னலாம் ஈஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதை படிக்கணும். அதை படிச்சுட்டு அதுக்கேற்ற டிமாண்ட்ஸை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதை தான் வந்து வில் பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த கண்டினியூஸ் செஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிமாண்ட்ஸை நம்ம எம்ப்ளாயிஸ் மத்தியில் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போதைக்கு ஒரு சில எம்ப்ளாயிஸுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க தே கேன் ஃபீல் இட் பெட்டர் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது எந்தெந்த வகையில் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது, புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதே அகெயின் ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து அருண் பேசும்போது வந்து எப்படி வந்து விமன் எம்ப்ளாயிஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத சொன்னார். அதே சமயம் நம்ம வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தோம்னா எப்படி வந்து விமன் எம்ப்ளாயிஸ் இண்டஸ்ட்ரி விட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா வந்து ஒரு காலகட்டங்களில் வந்து ஐடிஇஎஸ்ல வந்து விமன் எம்ப்ளாயிஸ் நிறையா இருந்தாங்க. இப்போ ஈவன் இப்போயுமே ஐடிஇஎஸ்ல விமன் எம்ப்ளாயிஸ் நிறையா இருக்கிறாங்க. அங்கே விமன் எம்ப்ளாயிஸ் தான் கேபிஓஸ் அண்ட் பிபிஓஸில் வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க. பட் அந்த ஐடிஇஎஸ் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கிற சேஞ்சஸ்னால உதாரணத்துக்கு ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வருது, மீன்ஸ் ரோபோட்டிக்ஸ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து நம்ம ஒரு காலகட்டங்களில் நம்ம கால் சென்டருக்கு ஃபோன் பண்ண மீன்ஸ் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் டைரெக்டாக கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுப்பாங்க. இப்போ வந்து போட்ஸ் எடுக்குது. என்னென்னா வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரிப்ளைங் டு அஸ், மேக்ஸிமம் கேள்விக்கு அது வந்து பதில் சொல்லுது. அதை தன்னைத்தானே க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் உள்ள இருக்குது, அது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது, இதனால் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த கேபிஓஸ் பிபிஓஸ் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுடைய வேலைகள் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் அது வரும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வரதுனால மேஜர் விமன் எம்ப்ளாயிஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஐடிஎஸ் கம்பெனிஸில் பெரிய லெவலில் விமன் எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை விட்டு வெளியே தூக்குற ஒரு நிலைமை வரும். ஸோ இந்த ஜென்ரல் இன்இக்வாலிட்டி இன்கம் இன்இக்வாலிட்டி அதெல்லாம் வந்து இன்னும் அது அதிகமாகுமே தவிர குறையாது அப்படிங்கிறத வந்து அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பிம்பம் என்ன உருவாயிருக்குன்னா நிறைய விமன் எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாயிருக்கு. ஐடிஎஸில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு பிம்பம்லாம் உருவாயிருக்கு. ஆனால் அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, மீன்ஸ் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும் வேண்டேன். ஸோ பேசிக்காக வந்து அருண் கன்க்ளூட் பண்ணது தான் நானும் சொல்லணும் நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது, இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகுது மொத்தமாக வந்து இண்டஸ்ட்ரி மாறும் போது அஃப்கோர்ஸ் அதுக்குரிய அதுக்கேற்ற மாதிரி வந்து எம்ப்ளாயிஸை டிப்ளாய் பண்ணுறதும் மாறும். என்னென்னா வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அதிகமாகிடுச்சு, நீங்கள் எங்கேருந்து வேணால் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கம்பெனிஸ் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது வந்து எம்ப்ளாயிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா நான் என் நேட்டிவ்லேருந்தே வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதது. அதே சமயம் அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அஸ் அ இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தாலும் சரி, ஒரு பர்சனலாக எம்ப்ளாயி வைஸ் பார்த்தாலும் சரி, ஆனால் வந்து இந்த இதனால வந்து என்னென்ன பாதிப்புகள் உருவாக போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறது. ஸோ அந்த அந்த பாதிப்புகளுக்கு நம்ம என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சுருக்கோம், இந்த பாதிப்புகளை வந்து நம்ம மட்டும் புரிஞ்சுக்காமல் நமக்கு கொலீக்ஸ்ட்டை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அஸ் அ யூனியனாக நம்மளும் யுனைட் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அஸ் அ யுனைட் மெம்பர்ஸாக வந்து ஃபாலோவர்ஸாக நீங்களும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இதுதான் போஸ்ட் கோவிட் அப்படிங்கிற இது ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது, ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமை பயன்படுத்திக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து தே வில் ஆக்சுவலி ட்ரை டு எக்ஸ்ப்ளாய்ட், எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் உள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கு சாதகமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி லீகல் லாஸை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வி ஹாவ் டு ஃப்ரேம் அவர் டிமாண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் டு தேர் ஷுட் பி அ கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள். நம்ம ஆர்கனைஸ் ஆகாமல் இதாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தொடர் நன்றி.